ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆறுக்கலை சமையல். ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன சமைக்கிறதுனா, அடிக்கிற வெளியே என்ன சமைக்கிறது, வெளியில் போய் காய் வாங்கலாம், ஒன்றும் வாங்கலாங்க, இருக்கிறத வச்சு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் டிஃபன் செய்யும் போதே கடலைப்பருப்பை ஒரு 200 கடலைப்பருப்பு எடுத்து தண்ணியில் ஊற போட்டாங்க. நல்லா ஊறிடுச்சு. தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 2 காஞ்ச மிளகா, 5-6 பூண்டு பல், பருப்பு வாய்வில்லை அதனால் பூண்டை சேர்த்துக்கணும்ல. இதுக்கு தேவையான உப்பும் கொஞ்சமாக சோம்பு, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிட்டு இந்த இதுக்கு மட்டும் தேவையான உப்பையும் சேர்த்துக்கணுங்க. சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், சரியா, மஞ்சத்தூளையும் போட்டு அரைச்சிட்டு உருண்டை விட்டு போட்டால் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தண்ணி விடாமல் நல்லா கரப்புறேன்னு அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. சரியா, இப்போ இவங்களை என்ன செய்யணும், இன்னும் ஒரு கிண்ணத்தை எடுத்து வச்சு அவங்கள அந்த கிண்ணத்தில் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு கொத்தமல்லி தலை, கருகப்பிள்ளை இவங்களெலாம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக பொடியான இருக்கிற வெங்காயம் அவங்களே சே ருசி கூடுங்க. இதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம்னா அதுக்கு தான் அதெல்லாம் சேர்த்துக்கணும். ஒரு திருவுனா கேரட்டு தோலை சீவிட்டு பொடியாக திரு சீச்சிருக்கோம்ல அந்த கேரட்டு, அதான் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, என்னென்ன தளர்க்க எல்லா தலையும் போட்டு ஏற்கனவே நம்ம உப்பு போட்டுட்டோம், காரமும் சேர்த்தாச்சனால நல்லா அப்படி உருட்டிட்டு அந்த வாயில் வச்சு அந்த மாவு வச்சு பார்த்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஆக்கிக்கணும் உருண்டையை. சரியா, இல்லை சில பேர் தேங்காய் பூ சேர்த்துக்குவாங்க, வேணால் சேர்த்துக்கலாம், சீக்கிரம் கெட்டு போயிருந்தாலும் சேர்த்துக்கல. அதோட அது முடிஞ்சு போச்சு. ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு வாழை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லா செக்கில் அட்டினா சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா மனமாக இருக்கும். சேர்த்துட்டு கடுகு, சோம்பு, வெந்தயம் பரபர பர பர பரப்பு பொரிய விட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை அப்படி ஃப்ரெஷ்ஷாக தண்ணியில் அலசிக்கணுங்க. அலசிட்டு போட்டுருக்கேன். அப்புறம் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு பதக்க பதக்கணும் வதக்கிட்டு பருப்புலையும் பூண்டு சேர்த்துருக்கோம். இது வாய்வாச்சு இல்லை, இன்னும் ஒரு 4-5 பூண்டு பிள்ளையும் தட்டி அதை சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கிக்கிட்டேன். சரியா, தக்காளி அரைச்சி ஊற்றினால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ரொம்ப புளிப்பு தேவையில்லை. உருண்டை குழம்புக்கு நல்லா சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். குழம்புக்கு தேவையான உப்பை நம்ம பருப்பு உருண்டைக்கு தேவையான உப்பு தான் அப்போ சேர்த்துருக்கேன். இப்போ குழம்புக்கு தேவையான சேர்த்துட்டு மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், எண்ணெய் தூளோ எல்லாத்துலேயும் அள்ளி போடுங்க. அள்ளி போட்டு அந்த எண்ணெயிலேயே வதக்க வதக்கிறது வதக்கிடுக்கல தீஞ்சு போயிடும். அப்போ என்ன செய்யணும், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி ஒரு வதக்கிறதுக்கு வதக்கிட்டு பெருக்காயத்தூள் போட மறந்துடாதீங்க. அதை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ எண்ணெயிலே அந்த தண்ணியிலேயே நல்லா வதக்க வதக்க வதக்கத்துன்னு சிம்பிள் அடுப்பில் வச்சுட்டு அந்த பச்சை வாசம் போகிறக்காக வதக்கிட்டு இந்த புளி இல்லை புளி அது நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க. சரியா, தண்ணியாக கரைச்சி வச்சுக்கிட்டு தேவையானாலும் ஊற்றி கொடுக்க சொல்கிறேன். அவங்க பாட்டு கலக்க கலக்க கலக்கிட்டு கலக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உப்பு புளிப்பு காரத்தை வாயில் ஊற்றி பார்த்து வச்சா கொதி 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 கொதிச்சு ஓரமாக வந்துட்டாங்க. இந்த ஸ்டேஜில் என்ன செய்ய போகிறோன்னா, இவங்களுக்கு சுவை கூடுறதுக்கு அருமையான இதுங்க, இதை மட்டும் சேர்த்துக்கிட்டு நீங்கள் பருப்புண்டை குழம்பு வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் சாம்பார் பவுடர், அது வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் சரி கடையில் அரைச்சாலும் சரி 1 ஸ்பூன் சாம்பார் போடுற அவங்களோட சேர்த்துக்கிட்டு அப்படியே கலக்க கலக்குன்னு கலக்கிட்டு அந்த உருட்டின பாருங்கள், உருட்டை உருட்டி காமிச்சில மாவு அவங்கள உரிக்க ஒவ்வொருத்தராக அடிச்சுக்காமல் தண்ணிக்குள்ளே இறக்கிடுங்க. அடிக்கிற வெயிலுக்கு தண்ணிக்குள்ளே தான் இறக்கணும், தண்ணிக்குள்ளே இறக்க முடியாது, இவங்களை அடுப்புக்குள்ளே இறக்கிவிடுவோம். அதனால் ஒவ்வொருத்தரையாக சண்டை போட்டுக்காமல் இடிச்சுக்காமல் அவங்களெல்லாம் உள்ளார இறக்கி விட்ருக்கேன். 10 உருண்டை தாங்க இறக்கி விட்டேன், 10 உருண்டை வடை தட்டை வச்சுக்கிட்டாங்க, அவ்வளோதாங்க. அந்த பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சா, அப்படியே மணக்குதுங்க, வீடே துப்புது வாசனை. காம காம காமான்னு உருண்டை குழம்பு வந்து கறி குழம்பாட்டம் நான் வைப்பேன், கோலா உருண்டை குழம்பாட்டம் வைப்பேன், அதுதான் அதோடய ஹைலைட். ஏன்னா லாஸ்ட்டில் அந்த சாம்பார் போட்டு சேர்க்கறது தான். கண்டிப்பாக நீங்கள் சேர்த்து சமைங்க. கொத்தமல்லி தலையை அவங்க தலையில் போட்டு வேலையை முடிச்சாச்சு. அந்த பக்கம் வடை ரெடி ஆகிட்டு இருக்கு, 10 வடைங்க. சரியா, 10 வடை, வடையும் 10 உருண்டை, உருண்டைக்கு போட்ட உருண்டை 10, வடைக்கு 10 ரெடி ஆகிட்டு இருக்கு. சுட சுட சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. சுபா வீட்டில் இன்றைக்கி லஞ்சு பருப்பு உருண்டை குழம்பு, வடை,